எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. மேக்ஸிமம் நம்ம முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருப்போங்க. அதோட ஓடு எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில சமயங்களில் அது வெள்ளை கருவோடவே வந்துடுங்க. முட்டை வந்து அப்படியே டேமேஜ் ஆன மாதிரி தான் நம்ம உளிச்சு எடுப்போங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு ஈஸியான டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா குலுக்கி எடுங்க. இப்படி குலுக்கி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதோடய ஓட்டை பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா முட்டை கொஞ்சம் கூட வந்து வேஸ்டேஜே வராதுங்க. ஈஸியாக வந்து தொளிச்சிடலாங்க. இதான் இந்த மாதிரி வந்து குழந்தைகிட்ட சொன்னால் கூட குழந்தைங்க ஈஸியாக வந்து தொளிச்சு கொடுத்துருவாங்கங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்கள் நான் இன்னொரு முட்டை கூட முட்டை ஓட்டை எடுத்து காட்டுற பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருதுன்னு நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சுடிதாரெல்லாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கவரில் தான் கொடுப்பாங்க. இந்த கவரை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் தூர தூக்கி வீசாமல் இதில் வந்து யூஸ் பண்ணாலும் பொருட்கள் வைக்கலாங்க. இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பீரோவில் வந்து அதிகமாக இடமெல்லாம் சேவ் ஆகுங்க. அதனால தான் இந்த டிப்பு வந்து சொல்கிறேங்க. இப்போ பாருங்கள் இது பாப்பா கூட பட்டுப்பாவடை எடுத்து வச்சுருக்கேங்க. இப்படியே இதுலேயே செட்டாக வந்து எப்பயுமே வச்சுருப்பேங்க. இப்போ இந்த கவரில் வந்து இந்த பட்டுப்பாவடையை வந்து போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா அயன் பண்ணி வச்சோம்னா அது அப்படியே கொஞ்சம் கூட மடிப்பு களையாமல் இருக்குங்க. நம்மளுக்கு இடமும் அதிகமாக சேவ் ஆகுங்க. பார்க்கவும் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் டாப்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருப்போங்க. இந்த இதுக்குனவே ஒரு இடம் வந்து வைப்போங்க. இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கவரில் வந்து ஒரே கவரில் வந்து நம்ம மூணு டாப் நாலு டாப்னு போட்டு வைக்கும்போது இடம் இன்னி கூட கொஞ்சம் சேவ் ஆகுங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி வந்து டாப்பை வந்து இந்த கவரில் வச்சிடலாங்க. நம்மளுக்கு பார்க்குறக்கு ரொம்பவும் நீட்டாக இருக்குங்க. இடமும் வந்து சேவ் ஆகுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வேண்டான்னு வேஸ்ட்டாக தூக்கி போடுற கேலண்டர் அட்டையில் தான் பார்க்க போகிறோங்க. சில சமயங்களில் வந்து நம்மளுக்கு கேலண்டர் அட்டை வந்து அதிகமாகவே கிடைக்குங்க. அந்த மாதிரி கிடைக்கும்போது நம்ம தூக்கி தூர தான் போடுவோங்க. அதை வந்து இனிமேல் தூக்கி தூர போடாதீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் பட்டு சாரீ எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த பட்டு சாரியை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிறேன் பாருங்கள். இப்படி அடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் வந்து அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துருங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பாருங்கள் கேலண்டர் அட்டையை இந்த மாதிரி வந்து நடுவில் வச்சு கொடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சாரீக்கு ரெண்டு பக்கம் நடுவில் இந்த மாதிரி ஒரு அட்டையை வச்சு கொடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீ வந்து களையவும் செய்யாதுங்க. இடமும் நம்மளுக்கு அதிகமாக சேவ் ஆகுங்க. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. பாருங்கள் நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து கேஸ் ஸ்டவ் இருக்குங்க. இது நம்ம என்ன தான் வந்து பராமரித்து வந்து யூஸ் பண்ணாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சிலிண்டர் யூஸ் பண்ணோம்னா ரெண்டு மாதம் மூணு மாதம்னு வருங்க. இப்போல்லாம் அந்தளவுக்கு வந்து சிலிண்டர் வர்றதில்லைங்க. ஒன்றரை மாதத்துலேயே வந்து முடிஞ்சிருதுங்க. அது எதனாலன்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் தாங்க.
நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வில் இருக்கிற இந்த பர்னரை வந்து வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் க்ளீன் பண்ணணுங்க. அப்படி க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அதில் வந்து நம்ம பால் பொங்கி வந்து விழுங்குங்க. அதே மாதிரி டீ வச்சோம்னா அந்த டீ தூள் கரையெல்லாம் விழுங்குங்க. அப்படி விழுகும்போது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பர்னருக்குள்ளே எல்லாம் போயிருங்க. அதனால தான் வந்து நம்மளுக்கு கேஸ் சீக்கிரமாகவே வீணாக காரணங்க. நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேங்க. இருந்தாலும் நான் எப்படி க்ளீன் பண்ணுவேங்கிறது உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான ப்ரெஷ்ஷை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ப்ரெஷ்ஷில் வந்து நல்லா தேய்ச்சி கொடுங்க. நம்ம தேய்க்க தேய்க்கவே அதில் எதாச்சும் தூசி இருந்தால் கூட அது கீழே விழுந்துருங்க. இந்த மாதிரி கேஸுக்கு முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த டிப் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த மாதிரி வந்து பர்னரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க இப்போ நல்லாவே பர்னரை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ மாட்டி விட்டுக்கலாங்க. இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ பாருங்க ஃப்ளேம் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி எரியுது பாருங்க. நம்மளுக்கு கொஞ்சம் கூட வந்து கலர் மாறவே இல்லை பாருங்க. அந்த ஒரு சைடு மட்டும் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகுதுங்க பாருங்க. மஞ்சள் கலரில் தெரியுது பாருங்க அந்த ஒரு இடம் மட்டும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா சூடு ஆறட்டுங்க பர்னர். அறுவடைக்கு வெயிட் பண்ணலாங்க. பாருங்கள் இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க. வேறு ஒன்றுமே இல்லைங்க. நம்ம நெத்திக்கு வைக்கிற பொட்டு ஒன்று இருந்தால் போதுங்க. இந்த பர்னரில் இருக்கிற அடைப்பெல்லாம் சீக்கிரம் எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள் இந்த பொட்டை வந்து எங்கே வந்து பர்னர் வந்து நம்மளுக்கு அடைப்பு இருக்கோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக வச்சு விட்டுக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொட்டு வச்சு விட்டு விடுக்கணுங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வெளிச்சத்தில் நல்லாவே. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாங்க. இப்போ ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அடைப்பு என்ன வச்சுருந்தாலும் கூட அந்த பொட்டு வந்து நல்லா எரிஞ்சு அந்த அடைப்போடு வந்து விழுந்துருங்க. அதனால் இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஸ் அதிகமாக வீணாகாதுங்க. ரொம்ப ரொம்ப சேவ் ஆகுங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.